ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம வந்து கேஜிஎஃப் 2 பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி கேஜிஎஃப் 3 பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல தான் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், படம் முடியும் போது கேஜிஎஃப் 2 முடிஞ்சோடு நான் நினச்சேன். கடைசியில் தான் நாங்கள் எந்திரிச்சு வெளியில் கிளம்பி போகிற டயத்தில் தான் கடைசி சாப்டர் 3 புக் எடுத்து பார்க்குறேன். அதோட படத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்டில் பார்த்தீங்கன்னா தான் அந்த சவுண்ட் எஃபெக்டோடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி மதர் சென்டிமெண்ட்டும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பல. நீங்களே கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நீ என்ன சொல்லுவார் பாய்? யாஷ் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் கிடையாது, அவர் ஒரு மான்ஸ்டர்ன்றதை வந்து இந்த படத்தில் நிர்வகிச்சிட்டாரு. அதே மாதிரி டேரக்டர் வந்து சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸ்க்ரீன் பிளேவும் எல்லாம் நம்ம வந்து கற்றுக்கணும் இவங்கள்ட்டருந்து. ஸ்க்ரீன் பிளேனா பக்காவாக பண்ணியிருக்காங்க படத்தில். ஆமாம், அதாவது ஒரு இடத்துல கூட குறை சொல்கிற மாதிரியே இல்லை, எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்க இந்த படத்தை. கதை வந்து இந்த படத்தில் கதை இருக்குங்க, கதை இருக்குது. கதை இருக்கிற படத்துக்கு போய் பாருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேங்க. அவ்வளோதான். ஓகே கைஸ், அண்டி தென் பை ஃப்ரம் உங்கள்கிட்ட அண்டிவா பாய்.